ஹலோ இருவன் வெல்கம் டு அட்வான்ஸ் எஸ்யூ டுட்டோரியல்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேகை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீடைல்டாக தெரிஞ்சுப்போம் ஸோ வாட் இஸ் எ மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக் தி மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக் இஸ் அன் எச் ஆட்ரிபூட் தட் ப்ரொவைட் எ பிரீஃப் எக்ஸ்பிளேஷன் ஆப் யுவர் வெபேஜ் ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் ஒரு வெபேஜுக்கு எப்படி நம்ம டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துருந்தோம் ஓகேங்களா டைட்டிலே நம்ம சொல்ல வந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஸோ அடிஷ்னாக ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம அந்த பேஜுக்கு கொடுக்கணும் ஸோ அதுதான் டிஸ்கிரிப்ஷன் டேக் ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் டேக்கில் அந்த பேஜோட ஓவரால் இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்கலாம் ஓகேங்களா வித் கீவேர்டோட அதே மாதிரி சர்ச் என்ஜின் சர்ச் ஆஸ் கூகுள் டிஸ்பிளே தி மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இன் தி சர்ச் ரிசல்ட்ஸ் ஆன் பேஜ் எஸ் நம்ம கொடுக்குற ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் தான் கூகுள் சர்ச் ரிசல்ட்டில் அப்பியர் ஆகும் ஸோ உங்களோட டைட்டில் ஃபஸ்ட்டு இருக்கும் செகண்டு அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து டூ லைன்ஸ் இருக்கும் தி மெயின் கோல் ஆஃப் மெட்டாட் டிஸ்கிரிப்ஷன் இஸ் டு கெட் த விசினஸ் டு க்ளிக் யுர் சைட் நீங்கள் கொடுத்தா டைட்டில் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் இருக்கணும் அடுத்து டைட்டிலில் படித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூசரோட ஐஸ் வந்து எங்கே போகும் அப்படின்னா உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் தான் போகும் ஓகேங்களா ஸோ அங்கே நீங்கள் வந்து கன்வே பண்ணோம் அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து யூசருக்கு தேவையான ஒரு டிஸ்கிரிப்ஷனாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கணும் ஸோ மெயின் கோல் இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷனோடது என்ன அப்படின்னா யூஸரை வந்து படிக்க வச்சு அந்த லிங்க்கை க்ளிக் பண்ண வைக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிப்ஷனை நம்ம கொடுக்கணும் நான் எக்ஸாம்பிளுக்கு கோடு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட கோட் வந்து அப்பியர் ஆகும் ஸோ எல்லா வெபுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஹெட் டேக் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஹெட்ஸ்க்குள்ளே தான் நீங்கள் உங்களுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக்கை நீங்கள் போட வேண்டியிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வேர்ட் ப்ரஸ் வெப்சைட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷனே கிடையாது ஓகேங்களா ஸோ நீங்கள் டேரக்டாக ஒரு ஃப்ளகின்ஸ் ஏதாச்சும் எஸ்டிஓ ப்ளகின்ஸ் ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக அங்கேயே நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் டிசைன் பண்ணும்போதே அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு ரியாக்டோ இல்லை ஆங்குளர் வெப்சைட்டோ இல்லைனா ஒரு பூட்ஸ் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் பண்ணியிருக்கீங்க அப்படி இல்லைனா ஒரு கோஆர்டினேட்டர் வெப்சைட் பண்ணியிருக்கீங்க போது நீங்கள் இந்த மெத்தடை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் டேக்குக்குள்ளே நீங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே உங்களுடைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இங்கே இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ இதுதான் கூகுள் சர்ச் ரிசல்ட்டில் உங்களுக்கு அப்பியர் ஆகும் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் எஸ்டி ஓகேங்களா ஸோ இது எந்த காரணத்துக்கு கொண்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க அடுத்து ஓகே அடுத்து மெட்டா டிஸ்கிரிப்ஷனோட லென்த் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ கீப் இட் ஃப்ரம் ஒன் டுவெண்ட்டி டு ஒன் சிக்ஸ்டி கேரக்டர்ஸ் ஓகேங்களா ஸோ ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் சிக்ஸ்டி கேரக்டர்ஸ்குள்ளே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் அதிகமாகவும் வைக்கலாம் ஓகேங்களா நீங்கள் ஒரு டூ ஃபிஃப்டி கேரக்டர்ஸ் கூட வைக்கலாம் ஆனால் கூகுள் அப்பியர் ஆகுது ஓகேங்களா ஸோ விசிபிளாக உங்களுக்கு எவ்வளோ தெரியும் அப்படின்னா அப் டு ஒன் சிக்ஸ்டி கேரக்டர்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்குள்ளவே நம்ம சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷனை நம்ம சொல்லிடணும் ஸோ கூகுள் யூஷோவில் எவ்வளோ கேரக்டர் ஷோ பண்ணும் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி எயிட் கேரக்டர்ஸ் தான் ஷோ பண்ணும் ஓகேங்களா டூ தௌசண்ட் அதே மாதிரி நைன் டுவெண்டி ஃபிக்ஸல்ஸ் ஓகேங்களா ஸோ நைன் டுவெண்ட்டி ஃபிக்ஸல்ஸ் அப்படின்னா இப்போ டெஸ்டாப் எடுத்தீங்க அப்படின்னா நைன் டுவெண்ட்டி ஃபிக்ஸல்ல எவ்வளோ கேரக்டர்ஸ் அவங்க ஃபீட் பண்ணி காட்ட முடியுமோ அவ்வளோ காட்டும் ஓகேங்களா ஸோ நைன் டுவெண்ட்டி ஃபிக்ஸில் நம்ம ஒன் ஃபிஃப்டி எயிட் கேரக்டர்ஸ் வந்து ஷோ பண்ணலாம் அதே மாதிரி பிங்கும் அதே தான் ஓகேங்களா பிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் கேரக்டர்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க மாதிரி நைன் எயிட்டி ஃபிக்சலில் யாகவும் சேம் தான் ஓகேங்களா மொபைலுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி கேரக்டர்ஸ் தான் ஷோ பண்ணுவாங்க அதே மாதிரி சிக்ஸ் எயிட்டி பிக்சலில் எவ்வளோ கேரக்டர் ஷோ பண்ண முடியும் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி கேரக்டர்ஸ் தான் ஷோ பண்ண முடியும் ஓகேங்களா சோ மொபைலுக்கும் நம்ம பார்க்கணும் இப்போ கேரக்டர் லென்த் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் சிக்ஸ்டி கேரக்டர்ஸ் வந்து பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன் சிக்ஸ்ட்டி கேரக்டருக்கு நீங்கள் எழுதிட்டிங்க அப்படின்னா அது டெஸ்டாப்புக்கு பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஆனால் மொபைலுக்கு ஆப்டிமைஸ் ஆகாது ஓகேங்களா ஸோ மொபைலுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி கேரக்டர்ஸ்க்குள்ளவே நீங்கள் சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அடிஷனாக இருக்கிற அந்த ஃபார்ட்டி கேரக்டர்ஸ்க்கு நீங்கள் டெஸ்டாப்புக்காக எழுத வேண்டியிருக்கும் அது எப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம் அடுத்து ஹவு டு ரைட் அ பர்ஃபெக்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக் நம்ம நம்மளோட வெப்சைட்டுக்கு எப்படி பர்ஃபெக்டான ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம் ட்ரை டு யூஸ் மோஸ்ட் இன்ட்ரஸ்ட்டிங் இன்ஃபர்மேஷன் இன் தி ஃபர்ஸ்ட் ஒன் டுவெண்ட்டி கேரக்டர்ஸ் ஓகேங்களா சோ நீ சொல்ல வேண்டிய விஷயத்தை ஒன் டுவெண்ட்டி கேரக்டர்ஸ் குள்ளவே நீங்க சொல்லிடணும் ஓகேங்களா நீங்கள் ஒன் சிக்ஸ்டி கேரக்டர்ஸ் சொன்னீங்க முன்னாடி இப்போ ஏன் ஒன் டுவெண்ட்டி கேரக்டர் சொல்றீங்க அப்படின்னு நீங்கள் ஒன் டுவெண்ட்டி கேரக்டர்ஸ் வந்து மொபைல்க்காக ஓகேங்களா ஸோ மொபைல்க்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும் அடுத்து டெஸ்டாக்கு எழுதணும் ஓகேங்களா ஸோ அடுத்து ஃபார்ட்டி கேரக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்டாப்பு அடுத்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ் நீட் டு பி அ டார்கெட்டிங் சர்ச் கீவேர்டு ஓகேங்களா கூகுளில் அவங்க என்ன கீவேர்டை தேடி உங்களோட வெப்சைட்டை பார்க்குறாங்களோ அந்த பர்டிகுலர் கீவேர்டு உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மாதிரி ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக்காக நீங்கள் எழுதிருக்கணும் அது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அப்போ வந்து பிலீவ் பண்ணுவாங்க நாம் தேடணும் அந்த தேடின கீவேர்டு வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யூஸர் கிளிக் பண்ணுறதுக்கான ரேஷோ வந்து அதிகம் அடுத்து ஈச் பேஜ் ஷுட் ஹேவ் இட்ஸ் ஓன் யூனிக் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஸோ உங்களுடைய ஒவ்வொரு பேஜுக்கும் நீங்கள் ஒரு யூனிக்கான டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கணும் ஒரே டிஸ்கிரிப்ஷன் எடுத்து எல்லா பேஜுக்கும் நீங்கள் போட்டுக்கூடாது ஓகேங்களா அப்போ வந்து யூசர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க என்ன இது இவங்க ரிசல்ட் பேஜில் வர எல்லா டிஸ்கிரிப்ஷனுமே ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பர்டிகுலராக நீங்கள் ஒரு சர்வீஸ்க்கு நீங்கள் ஒரு பேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேஜுக்கான டிஸ்கிரிப்ஷன் ப்ராப்பராக நீங்கள் கொடுத்துருக்கணும் அடுத்து என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஓகேங்களா ஒரு ப்ராப்பரான மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய காம்படேட்டரை நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ உங்களுடைய காம்படேட்டர் எப்படி அவங்களோட மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக் கொடுத்துருக்காங்க கூகுள்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா அடுத்து உங்களுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷனை காம்படேட்டரோட மெட்டா டிஸ்கிரிப்ஷனோட கம்பேர் பண்ணணும் ஸோ நீங்கள் அவங்களோட பெஸ்ட்டான ஒரு டிஸ்கிரிப்ஷனை தான் கொடுக்கணும் நீங்கள் யூஷுவல் அவங்க கொடுத்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் போயிடும் ஓகேங்களா ஸோ அதனால் ஃபஸ்ட் திங் நீங்கள் உங்களுடைய காம்படேட்டரோட மெட்டா டிஸ்கிரிப்ஷனை பார்க்கணும் ஓகேங்களா அது எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி நான் அப்போ சொல்கிறேன் ஸோ ஜஸ்ட் நான் லாஸ்ட் டைம் தேடிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னை அப்படின்னு சொல்லி தேடி இருக்கேன் ஓகேங்களா ஸோ தேடிட்டு நான் ரிசல்ட் வரேன் கொஞ்சம் ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா செகண்டில் சோஷியல் பீட் டாட் இன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது ஓகேங்களா ஸோ இவங்களோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கெட் இன் டச் வித் த லீடிங் ஆர்ஓஐ டிவைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களோட டிஸ்கிரிப்ஷன் இங்கேயே தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ இவங்களோட வெப்சைட்டில் எல்லா டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ நான் ஜஸ்ட் அவங்களோட வெப்சைட் போகிறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய யூஆர்எல் இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீட் டாட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் சென்னை அப்படின்னு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த யுஆர்எல நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு கூகுள் போயிட்டு சைட் கோலன் அவங்களுடைய யுஆர்எல் பேஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ யுஆர்எல் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற டப்ளியூட்யூ அப்புறம் அந்த ஐபேட் டெக்ஸ்ட்டும் நீங்கள் எடுத்துருங்க எடுத்துட்டு ஜஸ்ட் அடிங்க ஸோ இதுதான் அவங்களுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே அவங்க ரெண்டு பேஜ் வச்சிருக்காங்க ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் சென்னை ஐஃபன் ஒன் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியின் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் இதை இப்படி தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க இன்கேஸ் அவங்க ஒரு செகண்ட் பேஜ்லையோ இல்லை ஃபோர்த் பேஜ்லேயே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தேடிட்டு இருக்க டைம் ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால தான் இந்த ஷார்ட் கட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அடுத்து நம்ம மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக்ல என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு அவாய்டு டூப்ளிகேட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் எல்லா வெப் பேஜுக்கும் ஒரே மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறத நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஒரு பேஜுக்கு நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு யூனிக்கான அந்த பேஜுக்கு ரிலேட்டடான ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுக்கணும் அடுத்து டோன்ட் இன்க்ளூட் டபுள் கொட்டேஷன் மார்க்ஸ் ஓகேங்களா ஸோ நீங்கள் டபுள் கொட்டேஷன் மார்க் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க அப்படியே நீங்கள் கொடுத்தாலும் கூகுள் வந்து அதை எடுத்துகிட்டு தான் சர்ச் என்ஜினில் காட்டும் அப்புறம் சம்டைம் இட்ஸ் ஓகே டு நாட் ரைட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா இன்கேஸ் நீங்கள் இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல அப்படின்னா அது அப்பியர் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஓகேங்களா ஸோ கூகுள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட்டு டிஃபால்ட்டாக கூகுளே ஒரு ரெண்டு லைன் எடுத்து சர்ச் ரிசல்ட்டில் காட்டும் ஸோ அதனால் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ஒரு பிரச்சனை கிடையாது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனாக நீங்கள் கொடுப்பீங்க ஓகேங்களா அதனால் கிளிக் த்ரோ ரேட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அடுத்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் இது எப்படி நம்மளோட வெப்சைட்ல இன்டிகிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இதில் எப்படி நான் ஒன் டுவெண்ட்டி கேரக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஒன் சிக்ஸ்ட்டி கேரக்டர்ஸ் எப்படி நான் பார்க்குறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஓகேங்களா ஸோ இதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களோட டிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு காப்பி பண்ணிக்காங்க காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வாங்க ஓகேங்களா இந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட்டி போ ஓகேங்களா இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் லெந்த் செக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல அந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் போடுங்க ஸோ நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனை போடுறேன் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா ஆர் யூ சர்ச்சிங் ஃபார் அ குட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி டு பூஸ்ட் தி ப்ராஃபிட் ஆஃப் யுர் பிஸ்னஸ் இன் பேங்களூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த பெங்களூர் வரைக்கும் மொபைலில் அப்பேர் ஆகும் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோவில் மார்க் பண்ணியிருப்பாங்க ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா டெஸ்டாப்பில் அப்பியர் ஆகும் ஓகேங்களா ஸோ நைன் டுவெண்ட்டி ஃபிக்ஸல் அப்படின்றதுனால இங்கே நைன் ஃபோர்ட்டின் பிக்சல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் கூட நான் ஒரு வேர்ட் ஆட் பண்ணலாம் ஆனால் நான் ஆட் பண்ணல ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக டெஸ்க்டாப் ஆனது மொபைலில் பாத்தீங்க அப்படின்னா அப் டு இந்த டென் ப்ளஸ் வரைக்கும் தான் மொபைலில் அப்பியர் ஆகும் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன கன்வே பண்ணுறீங்களோ அப்படின்றத ஒன் டுவெண்ட்டி கேரக்டர்ஸ்குள்ளவே நீங்கள் கன்வே பண்ணிடுங்க அடிஷ்னலாக கொடுக்குற நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் அப்பியர் ஆகாது டெஸ்டாப்பில் மட்டும்தான் அப்பியர் ஆகும் ஓகேங்களா ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு உங்களோட டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க ஒன் டுவெண்ட்டி கேரக்டர்ஸ் ஃபார் மொபைல் அண்ட் ஒன் சிக்ஸ்டி கேரக்டர்ஸ் ஃபார் டெஸ்டாப் ஓகேங்களா ஸோ இது என்றைக்குமே மறக்காதீங்க இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அடுத்து ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனை நம்ம நம்மளோட வெப்சைட்டில் இன்டெக்ரேட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு லாஸ்ட் வீடியோவில் நம்ம டைட்டில் டேக் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம டிஸ்கிரிப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா எடர் செக்ஷனுக்குள்ளே தான் அப்பியர் ஆகும் ஸோ நீங்கள் மெட்டர் நேம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ நாம் போட வேண்டிய கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா கண்டென்ட் தான் ஓகேங்களா ஸோ நம்மளோட டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம கண்டென்ட் குள்ளே நம்ம பிளேஸ் பண்ணோம் ஸோ நான் அங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிடுங்க ஸோ நம்ம கொடுத்த எங்கள் டைட்டில் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் தான் உங்களுக்கு கூகுளில் இந்த மாதிரி அப்பேர் ஆகும் ஓகேங்களா ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் ஆன் பேஜில் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ரிசல்ட் பேஜில் இப்படி தான் அப்பியர் ஆகும் ஓகேங்களா இந்த டூ லைன் மாதிரி ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த டூ லைன் மாதிரி தான் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்பியர் ஆகும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ப்ராப்பரான ஒரு டைட்டில் டேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக் கொடுத்தீங்க அப்படின்னா யூசர் பார்த்த உடனே அது கிளிக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது ஸோ அவங்க என்ன தேடுறாங்க அதுக்கான ரிலேட்டடான டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான ரிலேட்டடான டைட்டில் நீங்கள் கொடுக்குங்க உங்களோட வெப்சைட் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுக்கும் ஸோ ஹோப் உங்களுக்கு நான் சொன்ன எல்லா விஷயமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ நான் அடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் ஏன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் எ குட் டே